பாஸ்கரா, பாஸ்கரா, ஐயோ பாஸ்கரா, ஐயோ பாஸ்கரா, ஐயோ என் தங்கமே, என் ராசா, என்னடா இது? டேய் அம்மாவை கண் முழிச்சு பாருடா. டேய் பாஸ்கரா, அம்மா வந்திருக்கேன்டா, உன் குழந்தைய பாருடா பாஸ்கரா. என்னால முடியல பாஸ்கரா. டேய் பாஸ்கரா, அம்மாடா, அம்மா வந்திருக்க. என்னாச்சு? அவளை நான் பார்க்கணும் பாஸ்கர், ப்ளீஸ் அவளை நான் பார்க்கணும். சொல்லுங்க, ப்ளீஸ், அவங்க நல்லா இருக்காங்க. இது பாருங்க, நீங்க இவ்வளவு எமோஷனல் ஆகாதீங்க. காரில இருந்து உருண்டு விழுந்தா என் குழந்தை. நான் மெதுவாக தான் போனேன் பாஸ்கர். அந்த பழ போற லாரிக்கார குறுக்க வந்துட்டான். பாஸ்கர் எங்க மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல, ஏதோ தப்பு நடந்திருக்கு. உங்க வார்த்தையில உண்மை இல்ல பாஸ்கர். சங்கீதா நான் பார்க்கணும். சாமியா, என் சங்கீதா நான் பார்க்கணும். சங்கீதா நம்மள போயிட்டாடா, போயிட்டாடா, போயிட்டாடா. சங்கீதா என்னை விட்டு போயிட்டாடா. போன அப்படிலாம் சொல்லக்கூடாது. அபி, நான் சொன்னதெல்லாம் உண்மை. சங்கீதா இல்லாட்டி நான் வெறும் போனோம் தான். மிருகமா இருந்த என்ன அவதான் மனுஷனாக்குனா, பாறையா இருந்த என்ன கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி செதுக்கி சிற்பமாக்குனா, அவ இல்லாத வாழ்க்கையை நல்ல நினைச்சு கூட பார்க்க முடியாது. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல, அவதான் இதை மாத்தின பண பேயா இருந்து என் வாழ்க்கையில நான் நல்லவனா இருந்த நிமிஷங்கள் ரொம்ப கம்மி. அவளை பார்த்து தான் நான் வாழ கத்துக்கிட்டேன். அபி, அபி, அவ என்கிட்ட இன்னொரு குழந்தை பெத்துக்கலான்னு கேட்டா. இப்ப அவளே இல்ல அபி, இப்ப அவளே வாழ்க்கைய ஆரம்பிக்க வேண்டும். இடத்துல தொலைஞ்சிட்டு நிக்கிறேன். இது பாருங்க, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். இது பாருங்க, அப்படி எல்லாம் பேசாதீங்க. சங்கீதா உங்களை ஒரு நல்ல மனுஷனா மாத்திருக்காங்க. உங்களால இந்த உலகத்துல எவ்வளவோ நல்ல காரியங்கள்லாம் நடக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இப்படி சாக போறேன்னு சொல்றீங்களே. நீங்க வாழணும் பாஸ்கர். நீங்க பண்ண போற ஒவ்வொரு நல்ல காரியத்திலயும் சங்கீதாவோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். ஒரு கேவலமான பிறவி அபி, அதனாலதான் நல்லவங்களா என் கூட இருக்கும் போது என்னால அவங்களை புரிஞ்சுக்க முடியல. நான் நல்லவன வாழ நினைக்கும் போது என் வாழ்க்கையை பறி பண்ணிச்சு. என்னால எந்த நல்ல காரியமும் நடக்காது. இந்த பூமியில நான் வாழ தகுதி இல்லாத ஆள். தயவு செஞ்சு
என்ன எப்ப பார்த்தாலும் சாகரத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாழணும்னு நினைங்க பாஸ்கர். நான் வாழணும்னு நினைக்க ஒரு காரணமும் இல்லையே. சொல்லுங்க, நான் எதுக்காக வாழணும்? நான் எதுக்காக வாழணும்? ரெண்டு பெரிய போயிட்டாலே செல்ல முகத்தை பார்த்ததும் என்னால எப்படி அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும்? அம்மா இல்லாத குறை தெரியாம எப்படி வளர்ப்பேன்? எனக்கு அந்த தகுதியும் இல்ல, திராணியும் இல்ல. எனக்கு இப்ப தைரியமும் இல்ல, நான் கோழை ஆயிட்டேன். எனக்கு இந்த உலகத்துல வாழறதுக்கு தகுதியும் இல்ல. சொல்லாதீங்க பாஸ்கர், கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். இந்த குழந்தைக்கு நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. சங்கீதா, என்னை விட்டு போயிட்டே. ஐயோ, நேற்றுக்குதான் பாஸ்கர் நம்ம இன்னொரு குழந்தை வேணும்னு கேட்போம். சார், ஏ இல்லையா இல்லையா, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? என்னன்னு நீங்க தான் சார் சொல்லணும். நீ தானே கூப்பிட்ட? நீங்க தானே எங்க ரெண்டு பேரையும் வர சொன்னீங்க. நான் வர சொன்னேனா? தெரியல சார். தெரியாம எதுக்காக வந்திருக்கீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? போங்க போங்க, just go, just go, 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 போங்க. wait. நான் தானே வர சொன்னேன். ஆமா ஆமா, நான் தான் வர சொன்னேன். ஆமா, இங்க வந்து உட்கார்ந்து என்ன டார்ச்சர் பண்றா? நான் ஆதி அண்ணா காவடி இல்ல, என்ன டார்ச்சர் பண்ணா? நான் ஒன்னும் செய்யாம பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? பதில் சொல்லு சிவசே, சும்மா இருக்க முடியுமா என்னால? முடியாது. நீங்க பண்றீங்க.
என்ன பண்றீங்க? என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணும் சார்? எல்லாத்தையும் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு சொந்தமா ஒண்ணும் இல்லையா? உங்ககிட்ட இருந்தால ஆர்த்தி மனோ வெத்து பேப்பர்ல சைன் பண்ணிட்டு பணம் வாங்கினாங்க. ஆமா சார். என்ன? ஆமா சார். உனக்கு பணம் திரும்பி வேணுமா வேணாமா? போய் பணத்தை கொடு, இல்லைன்னா வீட்டை காலி பண்ணு, அவங்க போய் டார்ச்சர் பண்ணு போ. சார் என்ன? அவங்க உங்க எனக்கு அவங்க சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை. அபிக்கு தான் அவங்க சொந்தம். அவளுக்கு தான் ரத்த பாசம் இருக்கு. ரத்த பாசம் இருக்கா இல்லையான்னு பாக்குறேன். போய் பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணு. ஆர்த்தியும் மனோ அபிக்கிட்ட போய் பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும், கண்டிப்பா பிரச்சனை வரும். சிவசு நீ என்ன பண்ண போற சார்? ஆமா, உன் தங்கச்சி இருக்கால, அதான் உன் செட்டப் செட்டப் அவ மடியில தானே ராஜேஷ் விழுந்து கிடக்குறான். ஆமா சார். நீ நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற சிவசு? நீ என்ன பண்ற? இல்ல நோ நோ நோ, நீ ஒண்ணும் பண்ண தேவையில்லை. நீ போ, நீ போ, நீ போ, நீ போ. சார் சார், என்னாலையும் சில விஷயங்களை பண்ண முடியும் சார். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஆர்த்தி டிராவல்ஸ்ல கார் ஓடுது, அதெல்லாம் உன்னால நிறுத்த முடியுமா? எல்லாத்தையுமே ஆல்ரெடி மார்வாடி கடையில் நிறுத்தியாச்சு சார். தங்கச்சிக்காக ராஜேஷ் தான் அதையெல்லாம் வச்சு அவளுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்கான். குட் சிவசு, வெரி குட், வெரி குட், வெரி குட், கீப் இட் அப். ஸோ இப்போ ஆர்த்தி டிராவல்ஸில் எந்த வண்டியும் ஓடல? இல்லை இல்லை சார். அந்த வண்டியெல்லாம் அவங்க பேங்க் லோன் போட்டு தானே வாங்கினாங்க? ஆமாம் சார். லோன் போட்டு வாங்கின வண்டியை அடமானம் வச்சதே தப்பு தான் சார். அது ஏன் என்கிட்ட சொல்கிறேன்? சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்லு. புரிஞ்சிடுச்சு சார். புதுசா இன்டெலிஜென்ட். அப்ப ஏன் இங்க நிக்கிறீங்க? போங்க போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. அந்த அப்பிக்கு நிறைய டார்ச்சர் கொடுங்க. அவளுக்கு டார்ச்சர் கொடுத்து 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 அவளுக்கு பிரஷர் சரன்னு ஏறணும். அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. போங்க போங்க. சரி சார், சீக்கிரம் போங்க. எல்லாருக்கும் பண்ண துரோகம் தான். இப்ப சங்கீதாவை இழந்துட்டு நான் இப்படி தவிச்சு போயிருக்கேன். இது பாருங்க பாஸ்கர், நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்கிறதெல்லாம் நாங்க மறந்துட்டோம். எதுக்கு தேவையில்லாம அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி நீங்க குழப்பிட்டு இருக்கீங்க. அதையெல்லாம் பேசாதீங்க பாஸ்கர். இல்ல அபி, என் சங்கீதா இல்லாத உலகத்துல நான் இப்படி இருந்தா என்ன? செத்தா என்ன? தயவு செஞ்சு என்ன இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டுடுங்க. இந்த பேசிக் கில்லிங்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது. பாத்தீங்களா எப்படி பேசுறாங்க? ஒவ்வொரு நிமிஷமாவும் இல்லைங்கிற நினைப்பு என்ன கொல்லுது. இப்படித்தான் சம்மந்தி, எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கான். பாஸ்கரா, உன்ன நம்பி தரடா இந்த அம்மா இருக்கு. நீயும் போயிட்டா எனக்கு யாருடா இருக்கா? நான் சங்கீதா எவ்வளவு விரும்பினேன் உனக்கு தெரியும். தம்பி, நடந்ததையே திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? என்னால எதையும் மறக்க முடியலையே. நீங்க அளவுக்கு அதிகமா அவங்க மேல பாசம் வச்சிருந்ததுனால மறக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உங்க உங்க கவனத்தை நீங்க வேற எதுலயாவது டைவர்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க.
யாருக்காக நான் பிசினஸ் பண்ணணும், எதுக்காக நான் பணம் சம்பாதிக்கணும்? பணம் தான் ஒரு நேரத்தில் எல்லாத்தையோட பெருசுன்னு நினைச்சேன். அந்த நேரத்தில் அபி மாதிரி ஒரு அற்புதமான பொண்ணு கூட வாழ தகுதி இல்லாமல் போயிட்டேன். இப்ப என் சங்கீதா உயிரோட கலந்துட்டான். அவ இல்லாம நான் இருக்க முடியாதுன்ற நிலைமையில இருக்கேன். உங்களால என் தற்கொலையோட தடுக்க முடியும், ஆனா அவ இல்லைங்கிற ஏக்கத்திலேயே சீக்கிரமா செத்துருவேன். அதை யாரும் தடுக்க முடியாது. வாழணும்னு நினைங்க. எதுக்காக எப்ப பார்த்தாலும் சாகிறத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? அதான் நடக்க போகுது. நான் யாருக்காக வாழணும்? உங்க குழந்தைக்காக. ஐயோ, அதோட வாழ்க்கையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் எப்படி என் குழந்தைய வளர்ப்பேன்? இதுவரைக்கும் இவதான் என்ன குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்ட. நான் எப்படி என் குழந்தைய வளர்ப்பேன்? ஒரு நல்லது கெட்டது சொல்றது கூட எனக்கு யாருமே இல்லையே. சத்தியமா சொல்றேன், என் நிலைமை என் எதிரி கூட வரக்கூடாது. எதிரி கூட வரக்கூடாது. அபி நான் செத்திருந்து சங்கீதா பொழைச்சிருந்தா இந்த குடும்பம் நல்லா இருந்திருக்கும். எதுக்கு அபி ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்து? அதனால தான் லேட்டு. நீ சங்கீதாவை மட்டும் தூக்கிட்டு போயிருந்தேன்னா எவ்வளவு காப்பாத்திருக்க முடியும்? ப்ளீஸ் பாஸ்கர், முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப பேசாதீங்க. பேசாதீங்க பேசாதீங்க, நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? மிருகமா இருந்த என்ன மனுஷனா மாத்திராம தானே. சங்கீதா இது பாருங்க பாஸ்கர், அழாதீங்க. இதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க, எல்லாம் சரியாயிடும். நாங்க எவ்வளவு பேர் இருக்கோம், எதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க? எந்த நேரத்துல எந்த உதவியா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க, நான் ஓடி வரேன். ஆனா ப்ளீஸ், தப்பான முடிவு எதுவும் எடுத்துடாதீங்க. அபி, கிளம்பலாமா? இல்லம்மா, நீ போறதா இருந்தா போ, நான் அப்புறமா வரேன். இப்ப இவர் இருக்க சூழ்நிலையில எப்படி விட்டுட்டு வர்றது? சில நம்ம அப்புறமா வரலாம். இல்லம்மா, அப்புறம் வரலாமா? இருக்கட்டும்ங்க, அபி கொஞ்ச நேரம் இங்க இருக்கட்டும்ங்க. சிலுங்க, போயிட்டு அப்புறம் வருவா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். அபி, இந்த மாதிரி துக்க வீட்டுக்கு வந்து போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. அட, என்ன சம்மதி நீங்க? இது ஒண்ணும் துக்க வீடு இல்ல, இது அபியோட வீடுதான். சரி, நாங்க கிளம்புறோம். பாஸ்கர், நான் கிளம்புறேன். வா ஆர்த்தி. இனிமே எந்த பொண்ணும் உங்களை ஏற எடுத்து பார்க்க மாட்டா. ஏன், ஒரு மனோவியாதி பிடிச்ச பொண்ணு கூட உங்களை இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டா. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். சவால் டி சவால், வாழ்ற வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுறேன்.